பன்னிரண்டு பதிமூன்று பதினாலு. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஏதோ ஒரு பணியை, ஊழியத்தை செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரிய வேண்டிய தெளிவான ஒரு காரியம், ஆண்டவருடைய ராஜ்யத்திலே என்னை கொண்டு உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறதை மறந்துவிடக்கூடாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாமே. இங்கு 10 பேர் ஆராதனைகளை சுகமாக்குவார்களா, ஆராதனைகளை சுகமாக்குவார்களா என்று சொல்லி ஒளிமுக வாசலுக்கு வெளியாலே ஊருக்கு புறம்பாக அவர்கள் அங்கே தள்ளப்பட்டு அவர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு அந்த வருத்தம் மாறலாம், அல்லது மாறாமல் இருக்கலாம், அல்லது மறைத்து போகலாம். அப்படிப்பட்ட ஏக்கத்தோட, கலக்கத்தோட, வேதனையோட எத்தனையோ பேர் நம்ம தீயிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வெளி உலகத்தாரோட தொடர்பு கிடையாது, சேச்சாக்களை தவிர வேறையாக்களோட தொடர்பு கிடையாது. அதனாலே எங்களுக்கு வெளியில நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியம் நாங்கள் அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷம் நம்மை வெளி உலகத்திலே இறங்கும்படி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வெளி உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவைகளோட, கண்ணீரோட, இருண்ட பகுதிகளுக்குள்ளே இருந்து திக்கு திசை தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளோட நாங்கள் உறவாடும்படி, தேடி செல்லும்படி, அவர்களை தூக்கி எடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க இயேசு கிறிஸ்து இடத்திலே எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். 10 பேர் இருக்கிறார்கள் அந்த இடத்திலே. இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். பாருங்களேன், எத்தனை வேதனையோட, எத்தனை கலக்கத்தோட, எத்தனை கண்ணீரோட, பலவிதமான பிரச்சனைகளோட. எங்களுக்கு தெரிஞ்ச லிஸ்ட் எழுதினால் ஒரு 30 பிரச்சனை தெரியும். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சீனி இல்லை, பருப்பு இல்லை, அரிசி இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளோட மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், கடவுளே எனக்கு இறங்கும் என்று சொல்கின்ற வார்த்தை இன்றைக்கு கேட்க முடியாதபடி ஊழியக்காரர்களாக, தேவனுடைய ஜனங்களாக நாங்கள் அவைகளை அடைத்து போட்டு நாங்கள் இருப்பது கவலைக்குரிய காரியம். பிரியமானவர்களே, வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் கைகால் எல்லாம் புண்ணாகி வேதனைகளோட, காயங்களோட இருக்கிறவர்களுக்கு நிம்மதியே கிடையாது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்களுடைய சத்தம் இயேசுவினுடைய செவியிலே கேட்கிறது. நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறார்கள் என்பதை இனி நாங்கள் இறங்கி நாங்கள் ஆராய ஆவியானவர்களை நடத்துவாராக. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். பாருங்க, இதில் நடந்த அற்புதத்தை பாருங்க. ஆண்டவற்ற பிள்ளைகள் நாங்களே சொல்றது கேட்குதில்லை. எங்களுக்கு ஆண்டவர் சொன்னாலும் விளங்குதில்லை. எங்கன்னை ஆண்டவர்கிட்ட ஈட்டியல் வில்லுகள் அம்புகள் கிடையாது. அன்பாகத்தான் சொல்லுவேன், அதை நாங்கள் என்ன செய்கிறோம், அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவர் அன்பானவர், எங்களுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். ஆசாரியர்கள்லாம் அங்கே ஊருக்கு புறம்பாக அவர்களை தள்ளி வைத்தவர்கள். ஆகவே உனக்கு சுகம் பெற்று விட்டது என்று ஆசாரியர்கள்லாம் உள்ளுக்குள்ளே, ஊருக்குள்ளே சேர்க்கிறதுக்கு பொறுப்பானவர்கள். அதனால இப்ப நீங்கள் போய் ஆசாரியரை காண்பியுங்கள் என்று சொல்லுங்கள். சரீரம் முழுவதும் காயங்கள், புண்கள் அழுகி ஒழுகுகின்றன. சீல் பிடித்த சரீரத்தோட அவர்கள் ஆசாரியர்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவருடைய விசுவாசத்திற்காக தேவனை மகிமைப்படுத்துவோமே. அதே காயங்கள் மாறவில்லை, சீல் அடிந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் இயேசுவினுடைய சத்தத்துக்கு மாத்திரம் அவர்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட போய்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாத காரியங்கள் என்று எத்தனையோ காரியங்கள் இருந்த பொழுதும்
கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் அப்படியே கேட்டு செவி மடுத்ததினால என்னுடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணி கொண்டே இருக்கிறார். பயங்கரமான சிறையில் இருந்த பொழுது, என்னுடைய லோயர் சுட்டு கொல்லப்பட்ட பொழுதும், போலீஸ் அதிகாரிகள் அந்த துவக்கை கொண்டு வந்து எனக்கு முன்னாக கூத்தாடின பொழுதும் கர்த்தர் என்னோட இருந்தார். மரண தண்டனை வரும் என்று சொல்லி ஃபேக்ஸ் வந்த பொழுதும், என்னை கூப்பிட்டு சிறைச்சாலை அதிகாரிகள் பேசின பொழுதும், என்னை இயேசுவை நான் என்னை ஆராதிக்கிறவர் என்னை விடுவிப்பார் என்று அறிக்கை பண்ணினேன். எனக்கு என்ன தண்டனை வந்தாலும் பரவாயில்லை என்று நான் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு பேசினார், நான் உன்னை விடுவிப்பேன் என்றார். அதன்படி விடுதலை செய்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எவ்வளவு பேர் சிறைச்சாலையிலே நக்கல் நையாண்டி ஒலிம்பி உடத்த போயலாது, சாப்பாடு எடுக்க வரிசையில் போயலாது, அவங்களெல்லாம் நக்கல் அடிப்பாங்க. இவரை இந்தியாவிலேருந்து பிடிச்சிருந்தவங்க விடுறதுக்காண்டு கேட்பாங்க. தாங்களே 10 வருஷம் இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. இன்றைக்கும் பரிசுத்தாவியானவர் நம்மோடு பேசுகின்ற காரியம், அவர் பேசுகிறதை கேட்டு அதன்படி நானும் நீங்களும் செய்யும் பொழுதுதான் அடுத்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்ற பொழுது, எங்களுடைய வேதவசனம் தெரிந்தவர்கள் என்றால் அல்லது எங்களுடைய படித்தவர்கள் கல்விமான்கள் என்றால் என்ன, வேதபாரர்கள் என்றால் என்ன செய்வார்கள்? கேள்வி கேட்பார்கள், எங்கே இதில் எல்லாம் சீல்வடிந்து கொண்டிருக்கிறது, உடம்பெல்லாம் எரிஞ்சு கொண்டிருக்கிறது, எப்படி நாங்கள் போய் காட்டுறது? அவங்க அடிச்செல்லாம் கரைச்சி போடுவாங்க என்றெல்லாம் நாங்கள் கதைச்சு கொண்டிருப்போம், இவங்க கதைச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் கீழ்ப்படுதல் என்றது இதுதான். அப்படியே அவருடைய சத்தத்தின்படி அற்புதத்தை எதிர்பார்த்து போவது. அவர்கள் போனார்கள், அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானவர்கள். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் கிருபையுள்ளவர், அவர் நல்லவர். ஆமென். அவர் சொன்னால் அவர் நிச்சயமாய் நமக்கு செய்வார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்னென்ன காரியங்கள் நமக்கு வாக்கு பண்ணினாரோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கலாம், சூழல் எப்படியும் இருக்கலாம், 1000 பேர் எங்களை பார்த்து நகைத்து கொண்டிருக்கலாம், எங்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கலாம். இவர்கள் இந்த சத்தத்தை கேட்டு அங்க ஆசிரியர்கள்ட்ட போறாங்க, திரும்பி வர போறாங்க, ஊரே சேர்ந்து அடிச்சு கிடைக்க போதும்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் அவங்க இயேசுவை விசுவாசித்தாங்க. அவங்கள் போன பொழுது அவர்கள் அங்கே சுகம் பெற்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்போம், கேட்போம், கீழ்ப்படிவோம். ஆண்டவர் நமக்கு எமக்கென்று அவர் வைத்திருக்கிற அற்புதத்தை அவர் செய்வார். 15-16 பார்க்கிறோம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடைய தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் கூப்பிட விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் நிற்கிறவர்கள் யார்? யூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தம்மத்தியிலே மெசியா பிறப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள். அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? சுகம் பெற்று 9 பேரும் ஓடி விட்டார்கள். ஆனால் சமாரியன், இவங்க கலப்பு திருமணம் செய்தவங்க யூதர்கள், அதனால இவங்க வேண்டாம். பொதுவாக சமாரியர்கள் எந்த கோத்திரத்தில் வருகிறார்கள் என்று சொன்னால், யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள் மனாசே எப்ராஹிம், இந்த எப்ராஹிமினுடைய மகனுடைய பிள்ளைகள் இங்கே சம்பந்தம் கலந்திருக்கிறார்கள் புறஜாதிகளோட. அவர்கள் அங்கே எருசலேம் பகுதியிலே அவர்கள் அங்கே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் சமாரியாவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதா கோத்திரத்தார்கள் எல்லாரும் யூதா என்று 2 பிரிந்து இவர்கள் இங்கே தாங்கள் சுத்தமான யூதர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த பொழுது சுத்த யூதர்கள் என்று சொன்னவர்கள் 9 பேர் ஓடிவிட்டார்கள். இயேசு தெளிவாக இங்கே காட்டுகிறார், புறஜாதியான் அந்நியன் என்று நீங்கள் சொல்லுகிற சமாரியானை பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் விளங்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவ ஜனமே, உண்மையாகவே தேவனுக்கு நன்றி செலுத்த எத்தனையோ பேர் வழியிலே இருக்கிறார்கள். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே எங்களுடைய ஜீவன் பலன் சுகம் தந்தவர் தேவன் என்பதை நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். எவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலே தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒருவன் மாத்திரம் வந்து அங்கே அவருக்கு நன்றி செலுத்துவதை குறித்து இயேசு அங்கே 9 பேரை குறித்து கவலைப்படுகிறதை பார்க்கிறோம். நானும் நீங்களும் ஒருபோதும் அந்த காரியத்தை செய்துவிடக் கூடாது. இங்கே ஆண்டவர் சமாரியனை புறஜாதியனை பற்றி அங்கே சுட்டி காட்டுகிறதுக்கு காரணம் யூதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். 17, 18, 19 பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் இங்கே தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், இயேசு மிகுதி 9 பேரை தேடுகிறார். அது ஒரு சுவராசியமான ஒரு விஷயம். நாங்கள் நினைத்து விடலாம் தேவன் அதை மறந்து விட்டிருக்கலாம் என்று நினைக்கலாம். நாங்கள் எந்தெந்த காரியத்திலே நன்றி செலுத்தவில்லை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய சபையிலே எங்களுடைய சபையிலே சாட்சி சொல்றது, இந்த வருஷம் நாங்கள் நிறைய ஊக்குவிக்க வேணும் என்று சொன்னால் அப்பொழுதுதான் வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு வந்து அது ஒரு பலன் உள்ளதாக இருக்கும். சாட்சி சொல்ல வேண்டும், அதற்காக சில பேருக்கு தெரியாது சாட்சி சொல்ற முறை. ஆனால் கர்த்தருக்கு சோத்திரம், நாங்கள் அதை சரியாக நெறியாழ்கை செய்து நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். ஆண்டவர் கேட்கிறார், மற்ற 9 பேர் இங்கே என்று. அந்த லிஸ்டில் நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். அனுதினமும் காலையும் மாலையும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் எங்களை நன்றி செலுத்தவில்லை என்று தேடுகிற அளவுக்கு நானும் நீங்களும் இருந்துவிடக்கூடாது. தேவன் தேடுகிறார். மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். பாருங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இறங்கும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வசனத்தை பார்த்து நாங்கள் பார்க்கிறோம், 10 பேர் இருந்தாங்க. ஆண்டவர் இந்த திரும்பி வந்து நன்றி சொன்னவனுக்கு தான் ஆண்டவர் இங்கே எழுதுகிறார், சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்ததுன்னு. காரணம், அந்த 10 பேர்ல இவன் தான் இயேசு சுகமாக்குவர் என்று விசுவாசித்திருக்கலாம், இவன் தான் கூக்குரல் இட்டிருக்கலாம், மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து கூப்பிட்டு இருக்கலாம். ஏனென்றால் உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, அவனுக்குத்தான் தெரிகிறது இயேசுதான் என்னை சுகப்படுத்தினார் என்று. மற்றவர்களுக்கு தெரிகிறது, ஆனால் நன்றி உணர்வு இல்லாமல் போகிறது. ஏனென்றால் இவன் கூப்பிட்டு அற்புத சுகத்தை பெற்றபடியினாலே கர்த்தரனை விடுதலையாக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு அவன் வாழ ஆயத்தம் உள்ளவனாயிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தானாக நடக்கும் பொழுது நாங்கள் நினைத்து விடலாம், இது எங்களுடைய கை பலன் என்று நாங்கள் நினைத்து விடலாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில காரியங்களை ஆண்டவனிடத்தில் மன்றாடி மன்றாடி ஜெபித்து பெற்றுக் கொள்வதனாலே இது கர்த்தர் என்பதை மாத்திரம் நினைத்துக் கொள்கிறோம். மற்றவைகளையும் கர்த்தர் தான் செய்தார் என்பதை நாங்கள் மறக்க கூடாது. நன்றி செலுத்தி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். இங்கு ஆண்டவருடைய காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார், தொட விரும்புகிறார், இன்னும் அதிகமாக உறவாட விரும்புகிறார். இவனை சுட்டி காட்டினார் அல்லவா, அதே போல என்னையும் உங்களையும் ஆண்டவர் சுட்டி காட்ட வேணும். பார் அந்த மகனை, பார் அந்த மகளை என்று சுட்டி காட்ட வேணும். அதுதான் உண்மையான ஆண்டவருடைய மேலே இருக்கிற பக்தியை நாங்கள் காட்டுவதன் அடையாளம். ஆண்டவர் எங்களுக்கு அதை செய்வார், அவர் உண்மையுள்ளவர். ஆனால் நானும் நீங்களும் எல்லாவற்றிலும் உண்மையும் பிரியமுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எழுந்து நிற்போமா, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா. அல்லேலூயா அல்லேலூயா அவருக்கே துதிகள், அல்லேலூயா அல்லேலூயா அவருக்கே புகழ்ச்சி. நம்முடைய தேவன் எழுந்தருள்வார், எனக்காக யுத்தம் பண்ண